டேய் ஜின்சானே, எப்படி ஜெட்ஸ்கீல போகணும்னு ஆசைப்பட்டி கேட்டியே, இப்போ எப்படி சூப்பராக இருக்குதா? ஏய் ஃப்ராங்க்லினே, வேற லெவலில் இருக்குது. என்னடா இது, இப்படி குதிச்சு குதிச்சு போயின்னு இருக்குது. டேய் ஜெட்ஸ்கீல போனால் இப்படி தாண்டா இருக்கும், எப்படி வேற லெவலில் இருக்குதா? இப்படி தான் குதிச்சு குதிச்சு போகணும். என்னது வயிறு கலக்குதா? டேய் ஸ்லோ பண்றாடா, இங்க எதுவும் பண்ணிராதடா. டேய் சின்சானே, இதுக்கு மேல நீ வேகமா போனா அவ்வளவுதான், ஜெட்ஸ்கி நாரிடும் நாரி பாத்துக்க. டேய் சின்சானே, எதுவும் பண்ணி விட்டுறாதடா, நான் மெதுவாவே போறேன். சரி நம்ம கரைக்கு போயிருவோமா? இல்லடா, எந்த கும்முட்டையோ கால் பண்ற மாதிரி இருக்குது, மொபைல் ரிங் அடிச்சுக்கின்னு இருக்க. சரி பேசுவோமா? யாரு? டேய் பிராங்க்லினே, நான் தான் பென்னு பேசுறேன். எது பண்ணு பேசுறியா? டேய் நான் பண்ணு இல்லடா, பென்னு பேசுறேன். எவ்வளவு சாபி, எனக்கு பண்ணெல்லாம் ஒண்ணு வேணாம், காலையிலேயே பண்ணு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டேன். டேய் பண்ணிக்குட்டி, மூடிட்டு மேல கரைக்கு வாடா, அதுக்கப்புறம் நான் சொல்றது உனக்கு புரியும். சரி சரி இரு இரு, நான் கரைக்கு வந்துட்டு திருப்பி கூப்பிடுறேன். எப்பா டேய் நான் கரைக்கு வந்துட்டேன், யாரு பாது கூப்பிட்டுக்கிறது? டேய் பிராங்க்லின், நான் தான்டா பென்னு கூப்பிட்டுருக்கேன். டேய் பென்னு, நீயா முதல்ல ஜெட்ஸ்கி ஓட்டிக்கிட்டு இருந்தனால ஒழுங்கா நீ பேசுறதே புரியல. சரி சரி சொல்லு, என்ன விஷயம்? டேய் பிராங்க்லின், ஒண்ணுமில்ல, நான் எல்லாத்துக்குமே கிஃப்ட் தரலான் இருக்கிறேன், அதனால நீ சின்சான கூட்டிட்டு நேரா நான் ஒரு லொகேஷன் அனுப்பிச்சுடுவேன், அந்த லொகேஷனுக்கு வந்துரு. ஓ அங்க வந்தா கிஃப்ட் தருவியா? எனக்கு உண்டாடா? டேய் எல்லாத்துக்குமே உண்டுடா, மறக்காம சின்சான கூப்பிட்டு வந்துரு. ஓகே ஓகே, இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல நானும் சின்சானும் அங்க இருப்போம். சின்சானே, கரெக்டான லொகேஷன் தானே போயிட்டு இருக்கோம்? டேய் பிராங்க்லின், கரெக்டான லொகேஷன் தான். டேய் வீலில பண்ணாரா, விழுந்தனா அவ்வளவுதான், மூக்கு திருச்சி போயிடும். சரி இங்கிட்டு எங்கிட்டு திரும்புறது? இங்கிட்டு ஒரு ரூட் போகுது. இதுல இதுல முன்னாடி போய் லெப்ட் போடும். இதேதான் இதேதான்டா பிராங்க்லின், இங்க பாரு. டேய் எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்கடா, இங்க பாரு. டேய் இங்க பாரு. டேய் கிரானி, டேய் கிரானி எல்லாம் வந்திருக்கு. கிரானி, நோபிட்டா, அப்புறம் யாரா, நிறைய பேர் வந்திருக்காங்க. பெண்ணு பாரு, அந்த கண்டெய்னர் மேல ஏறி நின்னுட்டு இருக்கான். டேய் சின்சானே, அப்ப நமக்கு கிஃப்ட் கண்டெய்னர்ல வந்திருக்குதா? ஓகே பைக் அப்படியே நிறுத்திட்டு அப்படி என்னதா கிஃப்ட் வந்திருக்குன்னு போய் பாப்போம். கைஸ் நமக்கு என்னெல்லாம் கிஃப்ட் வந்திருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு, அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டு ஆளுங்கறத போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகும். டேய் சின்சானே வாடா, அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் தர போறான்னு பாப்போம். இங்க போறா டே டோரி மேனு, டாப் கிரிமினல், நம்ம இன்ஸ்பெக்டர் சிங்கம், நோபிட்டா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருக்கானுங்க. டேய் பென்னு, அதான் மொத்தம் பத்து பேர் வந்துட்டோமே, இன்னும் கண்டெய்னர் மேல நின்று என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னா பத்து கண்டெய்னர் இருக்குமோ? ஆமா, இங்க என்னடா அது அஞ்சு, அந்த சைடு ஒரு அஞ்சு, ஆக மொத்தம் பத்து கண்டெய்னர் இருக்குது. அப்ப இங்க இருக்கிற பத்து பேர்த்துக்குமே கிஃப்ட் இருக்கும் போல, ஒவ்வொரு கண்டெய்னர்லயும் தனித்தனியா நம்ம பென்னு வச்சிருப்பான் போல. டேய் பென்னு இருடா மேல வரேன். டேய் பென்னு, எப்படி இவ்வளவு பெரிய கண்டெய்னரை கொண்டு வந்து இங்க வரிசையா நிப்பாட்டி வச்ச? டேய் பிராங்க்லின் மாப்ல, அதெல்லாம் நம்மளோட பிசினஸ் ட்ரிக். ஓகே, உனக்கு இந்த கண்டெய்னர்ல எந்த கண்டெய்னர் பிடிச்சிருக்கோ அந்த கண்டெய்னருக்கு நேரா போய் நின்னுக்க, அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் ஓபன் பண்ணோம்னா உனக்கு பிடிச்ச கிஃப்ட் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்டா பென்னு. ஓகே, இப்ப நான் ஏதாவது ஒரு கண்டெய்னர் சூஸ் பண்ணி அந்த கண்டெய்னருக்கு முன்னாடி போய் நின்னுக்கிறேன். கைஸ் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து கண்டெய்னர் வச்சிருப்பேன். இந்த பத்து கண்டெய்னர்லயும் ஒவ்வொரு கிஃப்ட் இருக்கும். இந்த கண்டெய்னரை உங்களோட ஸ்டிக்கி பாம யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கும்னு தெரிய வரும். ஓகே ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் யாருகிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, நம்ம மோட்டு கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். டேய் மோட்டோ, ஃபர்ஸ்ட் நீ கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள உனக்கு பிடிச்சது இருக்குதான்னு பாப்போம். இல்ல மோட்டோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். கைஸ் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, ஒரு சில கண்டெய்னர்ல என்னோட பென்டன் ஏலியன்ஸ் இருக்கும். அப்படி அதுல பென்டன் ஏலியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பென்டன் ஏலியன்ஸோட பவர் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கைஸ் உங்க எல்லாத்துக்குமே கையில ஸ்டிக்கி பாம் கொடுத்துருப்பேன். அந்த ஸ்டிக்கி பாம் யூஸ் பண்ணி மட்டுமே நீங்க இந்த கண்டெய்னரை பிளாஸ்ட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் இந்த கண்டெய்னரை பிளாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும். ஓகே, ஒன் பை ஒன்னா நான் சொல்ற ஆளுங்க எல்லாம் கண்டெய்னர் கிஃப்ட் பாக்ஸ ஓபன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே கைஸ், டேய் மோட்டோ இப்ப நம்ம போயிரலாம். கைஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண போறேன். ஓகே, இந்த கண்டெய்னர் இப்ப பிளாஸ்ட் பண்ணிட வேண்டியதா? ஓகே, எத்தனை ஸ்டிக்கி பாம் போட்டு விடுவோம்? ஓகே, ஒரு மூணு நாளுக்கு மேல ஸ்டிக்கி பாம் போட்டு விட்டுருவோம். ஏன்னா இது இரும்பு கண்டெய்னர் ஆச்சு, வெடிச்சு செதறணும்ல. ஓகே கைஸ், எல்லாத்தையும் ஒரு வழியா போட்டாச்சு, நம்ம இப்படியே இந்த கண்டெய்னருக்கு பின்னாடியே கொஞ்சம் ஒளிஞ்சுப்போம். ஓகே, இப்ப பிளாஸ்ட் பண்ணி விட்டுற வேண்டியதா? ஓகே பிளாஸ்ட் ஆயிடுச்சு, இப்ப என்ன கிஃப்ட் இருக்குன்றத நம்ம போய் பாப்போம். ஓகே, நம்ம பென்னு நமக்கு என்னதான் அப்படி வச்சிருக்கான்னு பாப்போம். டேய் என்னடா எல்லாம் சாக் ரியாக்ஷன் கொடுக்கற மாதிரி பாத்துன்னு இருக்கீங்க, அப்படி என்னதான் இருக்கு கண்டெய்னருக்குள்ள? அட, இது ஏதோ பாக்குறதுக்கு சூப்பர் பைக் மாதிரியே இருக்கு. டேய் பென்னு, இந்த கண்டெய்னருக்குள்ள சூப்பர் பைக் இருக்குடா. டேய் இது உண்மையாலுமே எனக்கா? இந்த மாதிரி பைக்கை
இதுவரை பார்த்ததே இல்லடா டேய். எல்லாரும் என்ன பரங்கியாமண்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானுங்க. இந்த பரங்கியாமண்டேனுக்கு இப்படி ஒரு சூப்பர் பைக் வாங்கி கொடுத்துருக்கே, இது என்ன பிராண்டா இருக்கும், கவாசக்கியா? ஓ, கவாசக்கி ஜெட்எக்ஸ் 10R, இது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமே. டே பென்னு, வேற லெவலடா கிஃப்ட் பண்ணிருக்க நீ, வேற லெவல். டே பென்னு, பைக்க பார்த்த ஆர்வத்துல ஸ்டார்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன், ஓட்டி பாக்கலாமா? டே மோட்டு ஓட்டி பாரு, இனிமே அது உன்னோட பைக் தான்டா. டே பென்னு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே, இப்ப பைக்க ஓட்டி பாப்போமா? ஓகே காய்ஸ், இப்ப இந்த கவாசக்கி ஜெட்எக்ஸ் 10R ஓட்டி பாப்போம். இது என்னது, ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி புதுசா இருக்குது, இன்ஜின் எல்லாம் பக்காவா இருக்குது. ஓகே, அப்படியே போய் ஒரு வீலி ஒண்ணு அடிச்சு பாப்போம். சூப்பரா வீலி ஆகுது, வேற லெவல்ல வீலி ஆகுது. இந்த பைக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பென்னு வேற கிஃப்ட் பண்ணிருக்கான், இந்த பைக் என்னால மறக்கவே முடியாது. ஓகே கைஸ், கவாசக்கி ஜெட்எக்ஸ் 10R ஓட பவர் வேற லெவல்ல இருக்குது. சரி, மத்தவங்களுக்கு எல்லாம் என்னென்ன கிஃப்ட் கிடைக்குதுன்னு பாப்போம். ஓகே, நம்மளோட சூப்பர் பைக்க இப்படியே ஒரு ஓரமா பார்க் பண்ணிருவோம். ஓகே, இந்த கண்டெய்னருக்குள்ளே நிறுத்தி வச்சிடலாமா? சரி, அப்புறமே நிறுத்திக்கலாம், இப்போதைக்கு வெளியே நிறுத்தி வைப்போம். ஓகே கைஸ், நம்ம மோட்டோ கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டா, அடுத்து யாருப்பா கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்க போறீங்க? டேய் பென்னே, நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன்டா. ரணி, நீ ஓபன் பண்றியா? சரி சரி, ஓபன் பண்ணு. ஓகே, ஓபன் பண்ணிட்டா போச்சு. சரி, என்னோட கிஃப்ட் பாக்ஸ் ஏதாவது வெயிட்டா தான் வச்சிருப்பியா? ஏய், ஓபன் பண்ணி கிளவி, அதுக்கு அப்புறம் தானே தெரியும். ஓகே, ஓபன் பண்ணிர வேண்டியதுதான். ஓகே, இங்க இருந்து நம்மளோடது வந்து 4th கிஃப்ட் பாக்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, 4th கிஃப்ட் பாக்ஸ். ஓகே, இங்க ஒரு ஸ்டிக்கி பாம போட்டு விட்டுற வேண்டியதுதான். இந்த கண்டெய்னருக்குள்ள ஒன்னு பத்தாது, இன்னும் ஒரு 2-3 சேர்த்து போட்டு விட்டுருவோம். ஓகே, இது கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஐயோ, அந்த சைடு போயிடுச்சே. ஓகே போதும், நம்ம அந்த சைடு போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான். இந்த கண்டெய்னர் சந்திலேயே போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான், இதான் கரெக்டா இருக்கும். ஓகே, இப்ப பிளாஸ்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஒரு வழியா பிளாஸ்ட் ஆயிருச்சு. ஓகே, நம்மளுக்கு என்னதான் கிஃப்ட் வச்சிருப்பாங்கன்ட்டு போய் பாப்போம். ஓகே, இந்த கிராணி வந்துகிட்டே இருக்கிறா. என்னது, எல்லாரும் இப்படி பானு வாய்ப்பளந்து பாத்துட்டு இருக்கிறானுங்க. அப்படி என்னடா அது, டே இது என்னது, இது எக்ஸ்எல்ஆர் 8, அப்ப இது பென்டன் ஏலியனு, அப்ப இது நமக்கு தானா? இது நமக்கு இல்ல, இதோட பவர் நமக்கு தரதா சொல்லிருந்தானே இந்த பென்னு. ஓகே, இதுவும் சூப்பரா தான் இருக்கும். இந்த எக்ஸ்எல்ஆர் 8 வேற வேகமால ஓடும், அப்ப இதோட பவர் நமக்கு கிடைச்சிருமோ? ஓகே, இதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம பென்னு கிட்ட கேட்க வேண்டியதான். கைஸ், அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு விட்டு, அப்படி நம்ம சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கேட்டு விட்டு ஆங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வரோடைய உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகும். ஏ பென்னு, இந்த எக்ஸ்எல்ஆர் 8 ஓட பவர் இனி எனக்கு தானா? ஆமா கிராணி, அது இனி உனக்கு தான். அந்த பவர் உனக்கு அப்புறமே எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். அதுவரை நீ இந்த எக்ஸலரேட்டர் அந்த கண்டெய்னருக்குள்ளேயே போட்டு வச்சிரு. அப்படியே, அப்ப சரி பென்னு. ஓகே, பென்னு சொன்ன மாதிரி அந்த எக்ஸலரேட்டர் கண்டெய்னருக்குள்ளேயே வச்சாச்சு. இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார், அடுத்து கண்டெய்னரை நீங்க தான் ஓபன் பண்ண போறீங்க. டேய் பெட்டட் கடா, இப்போ இந்த கண்டெய்னரை நான் ஓபன் பண்ண போறேனா? அட ஆமா சிங்கம் சார், உங்களோட கிஃப்ட் என்னன்னு பாத்துருவோமே. அதுக்கு என்னடா கடா, இப்போ ஓபன் பண்ணிட்டா போகுது கடா. இப்ப என் கையில ஸ்டிக்கி பாம்பு இருக்கு. இந்த ஸ்டிக்கி பாம்பை வச்சு என்னோட கண்டெய்னர்ல இப்போ போட போறேன். இந்த ஸ்டிக்கி பாம்பை போட்டாச்சு, இன்னும் ஒரு 2-3 ஸ்டிக்கி பாம்பை சேர்த்து போட்டோம்னா போதும் கடா. இந்த கண்டெய்னர் அப்படியே பிளாஸ்ட் ஆயிரும், பிளாஸ்ட் ஆகாது, முன்னாடி மட்டும் வெடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேடா கண்டா, கிட்ட வந்தாச்சு. இந்த கண்டெய்னர் பக்கத்திலேயே ஒளிச்சுக்க வேண்டியதான். கண்டெய்னரும் பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிருச்சு. அடடா, சர்ப்ரைஸ், தாங்க முடியலையே, கண்டெய்னர் பிளாஸ்ட் ஆயிருச்சு. இப்ப நமக்கு என்னதான் கிஃப்ட் வந்திருக்குன்னு போய் பாப்போம். கண்டா என்ன கிஃப்ட் பாத்தீங்களா நீங்க? சார் நீங்களே திரும்பி பாருங்க. கண்டா இருந்தா பாத்துட்டேன். என்ன கண்டா இது, பாக்குறதுக்கு கிளாசிக் 360 புல்லட் மாதிரியே இருக்குது. அட ஆமா, ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுத்துருக்காடுங்க, வேற லெவல்ல இருக்கு. வண்டி கூட ஸ்டார்ட் பண்ணா சும்மா சவுண்டும் பக்கமா இருக்குது. டே பென்னு, வேற லெவல்ல இருக்குதுடா இந்த புல்லட்டு. கண்டா பென்னு, சீக்கிரம் இந்த புல்லட்ல வந்து உட்காரு பென்னு, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவோம். இது நானா, நீங்களே போயிட்டு வாங்க. அதெல்லாம் இல்ல கண்ணா, இது கிஃப்டே நீ தான் பண்ண, அதனால நீ கண்டிப்பா வந்துட்டியா? ஓகே, இப்ப போயிடலாமா? இப்போ பாரு கண்ணா, இந்த சிங்கத்துக்கு இந்த புல்லட் ஓட்டுறதுல அசால்ட்டு. இது என்னது, முட்டு சத்து மாதிரி இருக்குது. ஓகே, எப்படியே திருப்பிட்டு அப்படியே நேரா போய் ஒரு வீலி ஒண்ணு பண்ணுமா கண்ணா? நல்லா பத்திரமா புடிச்சுக்கோ. எப்படி என்னோட வீலி? யோ சிங்கம், வேற லெவல் பண்றயா, என்னையா புல்லட்லயே வீலி பண்ற? டேய் பென்டட் கண்ணா, எனக்கு பஸ் சைக்கிள் ஓட்டுற மாதிரி, அப்புறம் புல்லட் எல்லாம் எம்மாத்திரம், புல்லட்ல எல்லாம் அசால்ட்டா வீலி பண்ணுவேன்டா கண்ணா. சும்மா சொல்லக்கூடாது சிங்கம் சார், நீங்க வேற லெவல்ல பண்ணி இருக்கீங்க சார். போதும் போதும், இதுக்கு மேல வீலி பண்ண வேணா, நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஓகேடா கண்ணா, நீ தான் சொல்லிட்டியே. இப்போ பார், நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஸ்பாட் வந்துருச்சு நினைக்கிறேன். இந்த சைடு லெப்ட் தானே கண்ணா? ஆமா கண்ணா, நீ வண்டி எப்படி ஓரம் கட்டு கண்ணா. ஓகே கண்ணா, வண்டி நிறுத்திடுவோமா? அடுத்து என்னோட கிஃப்ட் பாக்ஸ் தான் நான் ஓபன் பண்ண போறேன் பென்னே. இப்ப பாரு, என்னோட கிஃப்ட் பாக்ஸ் நான் ஓபன் பண்றேன். ஏய் கிரீன், அங்க இங்கேயும் தாவாம சீக்கிரம் போய் கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்றா டேய். இந்த ஆரம்பிச்சிட்டோம்ல. ஓகே, எல்லா ஸ்டிக்கி பாமையும் இதுல போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே, இன்னைக்கு பிளாஸ்ட் ஆயிரும் நினைக்கிறேன். போதும், இதுக்கு
மேல போட்டோம்னா அவ்வளவுதான் நம்ம பிளாஸ்ட் ஆயிருவோம். ஓகேடா அப்பா, இந்த கண்டெய்னர் பக்கத்திலே ஒளிஞ்சுக்க வேண்டியதான். பிளாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் போய் பாப்போம். ஓகே, பிளாஸ்ட் ஆயிரு, பிளாஸ்ட் ஆயிரு, பிளாஸ்ட் ஆயிரு. என்னடா என்ன வெடிக்க மாட்டேங்குது, சீக்கிரம் வெடி. என்னங்கடா அது, ஒருவேளை இப்பதான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு, வெடிச்சிருச்சு. இப்ப போய் பாப்போம் என்னதான் கிஃப்ட் வச்சிருக்காங்கன்ட்டு. ஓகே, இப்ப என்னதான் கிஃப்ட் வச்சிருக்காங்கட்டு பாப்போம். என்ன வச்சிருப்பானுங்க அப்படி? என்னது டேய், என்னது டைமண்ட் ஹெட் மாதிரி இருக்குது. அட மாதிரி எல்லாம் இல்ல, டைமண்ட் ஹெட்டே தான். அப்ப டைமண்ட் ஹெட்டோட பவரு நமக்கு கிடைக்குமோ? அடடடா பரவாயில்லையே, இது வேற லெவல்ல இருக்குது. டேய் பெண்ணே, வேற லெவல் பண்ணி இருக்கியே. அப்ப டைமண்ட் ஹெட்டோட பவர் எனக்கு எப்ப கிடைக்கும்? உனக்கு எப்ப கிடைக்கும்ட்டு நான் சொல்றேன், அது வரையும் இந்த டைமண்ட் ஹெட்டை அந்த கண்டெய்னருக்குள்ளேயே போய் வச்சிரு. ஓகேடா பெண்ணே, அப்ப டைமண்ட் ஹெட்டோட பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த கண்டெய்னருக்குள்ள போய் இந்த டைமண்ட் ஹெட்டை வச்சு விட்டுற வேண்டியதான். ஓகே, இதுக்குள்ளேயே வச்சிருவோமா? ஓகே, உள்ள போட்டாச்சு. ஓகே, இப்ப நான் என்னோட கண்டெய்னரை போய் பிளாஸ்ட் பண்ண போறேன். ஓகே, என்னோட கண்டெய்னர்ல என்னதான் இருக்குன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கி பாம்பா போட்டு விட்டுருவோம். ஓகே, போட்டாச்சு. இப்ப இத பிளாஸ்ட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு என்ன கிஃப்ட்ன்ட்டு. கைஸ், இந்த கண்டெய்னரை பிளாஸ்ட் பண்ணணும்னா உங்க சப்போர்ட் தேவைப்படுது. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு விட்டு சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் இந்த கண்டெய்னரை பிளாஸ்ட் பண்ண முடியும். ஓகே, பிளாஸ்ட் ஆயிருச்சு. ஓகே, இப்ப நம்மளோட கண்டெய்னர்ல என்னதான் இருக்குன்ட்டு போய் பாப்போம் கைஸ். சரி பாப்பா, அப்படி என்னதான் நமக்கு வந்திருக்குன்ட்டு. என்னடாது, நம்மளுக்கு மட்டும் சைக்கிள் வச்சிருக்கானுங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் சூப்பர் பைக், அதுக்கப்புறம் பென்டன் ஏலியன் வச்சிருந்தானுங்க, இப்ப நமக்கு மட்டும் சைக்கிள் வச்சிருக்கானுங்க. சரி, எது எப்படியோ, சைக்கிளும் நல்லாதான் இருக்குது. இது அப்படியே ஓட்டிக்கின்னு அப்படியே ஒரு ரவுண்ட போட்டுட்டு வருவோம். நல்லாதான் இருக்குதுயா, பரவாயில்லையே. நம்மளால குரங்கு பெடல் போட்டுதான் ஓட்ட முடியும், ஏன்னா நமக்கு கால் வேற எட்டாது. ஓகே, ஏய் சின்சேனே, இங்க பத்தி டே மேல கீழ ஊட்டி ஏத்திடறே லூசு பைய டோரி மேனே. ஃபிராங்க்லினே, அப்படி எல்லாம் பண்ணுவானா நானே? ஓகே ஐயா, இந்த எக்ஸலரேட்டர் மேல ஊட்டி ஏத்திட்டமா? என்னடா இது, இது நவுண்டுக்கு இருக்குது. ஓகே, நாம கொண்டு நம்மளோட கண்டெய்னர்லயே நிறுத்தி வச்சிர வேண்டியதா. ஓகே, இப்ப அடுத்து யாரு கண்டெய்னர் ஓபன் பண்ண சொல்லலாம், பேசாம நம்ம பட்லு ஓபன் பண்ண சொல்லலாம். ஏ பட்லு, நீ இப்ப கண்டெய்னர் ஓபன் பண்ணி விடு, உன்னோட கண்டெய்னர்ல என்னதான் இருக்குன்னு பாப்போம். அதுக்கு என்னடா பெண்ணு, ஓபன் பண்ணிட்டா போச்சு. ஓகே, ஓபன் பண்ணிருவோமா? ஓகே, கண்டெய்னரை பிளாஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கி பாம்ப போட்டு விட்டுருவோம். ஒன்னு ரெண்டு, அதுக்கப்புறம் மூணு. மூணு போதுமா? சரி, நாலு போட்டு விட்டுருவோம். ஓகே, இப்ப பிளாஸ்ட் பண்ணி பாப்போம். இப்ப வெடிச்சதுக்கு அப்புறம் உள்ள நமக்கு என்னதான் கிஃப்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேப்பா, நம்ம இப்படியே ஒளிஞ்சுப்போம். ஓகே, இப்ப பிளாஸ்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறானுங்க. ஒரு வழியா பிளாஸ்ட் ஆயிடுச்சு, இப்ப என்னதான் இருக்குன்னு பாப்போம். அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருப்பானுங்கன்னு தெரியல, பாப்போம். என்னடா இருக்கு, டே இது ஹியூமாங்கூசராச்சே, அப்ப இது பென்டன் ஏலியனு. அப்ப ஹியூமாங்கூசரோட பவர் நமக்கு தருவான அந்த பென்டன் வேற லெவல்ல இருக்குது. என்னது இது, வாயு பொழந்த மணிக்கே இருக்கே. சரி, எது எப்படியோ நமக்கு இந்த ஹியூமாங்கூசரோட பவர் கிடைச்சா மட்டும் போதும். டே பெண்ணே, வேற லெவல்ரா, நீ இந்த கண்டெய்னர்ல வச்சிருக்கிற கிஃப்ட் எல்லாமே சும்மா தரமா இருக்குது, வேற லெவல்ல இருக்குது. டேய் சீக்கிரம் சொல்றா பெண்ணு, இந்த ஹியூமாங்கூசரோட பவர் எனக்கு எப்ப கிடைக்கும்? வெடிச்சிருச்சு. இப்ப உள்ள சீக்கிரம் இருந்தாலும் பரவாயில்லப்பா.
சைக்கிள் ஓட்டுறது நல்லாதான் இருக்கு. ஓகே நல்லாதான் இருக்கு, எல்லாம் தள்ளி இல்லங்கப்பா. பிராங்க்லினே சாரிடா, ஓகே இங்கே வச்சிருவோம் இந்த சைக்கிளை. எப்பா இப்ப நான் போய் என்னோட கண்டெய்னரை பிளாஸ்ட் பண்ணி எனக்கு என்னதான் கிஃப்ட் வந்திருக்குன்னு பாக்குறேன். ஓகே காய்ஸ், மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு ஏதாவது நல்ல கிஃப்டா வரும்னு நினைக்கிறேன். இந்த நோபிடாக்கு நல்ல கிஃப்டா வரும்னு நினைச்சுக்கினே மறக்காம ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. ஓகே எல்லா பாமையும் போட்டாச்சு. ஓகே கைஸ், இப்ப நம்ம போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான். ஓகே நம்ம இந்த கண்டெய்னர் கிட்டயே ஒளிஞ்சிக்க வேண்டியதான். இன்னும் ஒரே நிமிஷத்துல வெடிச்சிரும் நினைக்கிறேன். இன்னும் வெடிக்கல, இப்பதான் பிளாஸ்ட் ஆயிருக்கு. சரி நமக்கு என்னதான் கிஃப்ட் வந்திருக்குன்னு போய் பாப்போம். ஓகே கைஸ், நமக்கு என்னதான் கிஃப்ட் வந்திருக்குன்னு போய் பாப்போம். அட டே, வேற லெவல்ல ஏதோ ஒரு சூப்பர் பைக் வந்திருக்குது. அட BMW சூப்பர் பைக். இது நமக்கா? வேற லெவல்ல இருக்குமே இது. சும்மா இதை வச்சு வேற லெவல் பண்ணலாமே, பரவாயில்லையே, நல்லாதான் இருக்குது. ஐயம்மா இங்கே மோதிட்டமே, சூப்பரா இருக்குது. இந்த சூப்பர் பைக்கை கொண்டு நம்ம கண்டெய்னருக்குள்ளேயே பத்திரமா வச்சிட வேண்டியதான். ஓகே இனி லாஸ்ட் நம்ம பிராங்க்லினுக்கு மட்டும்தான் இருக்குது. அவனோட கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் ஓபன் பண்ணி பார்த்துட்டோம்னா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஓகே பைக் இங்கே இருக்கட்டும், நம்ம போகும்போது எடுத்துப்போம். அட்டே, எல்லாரும் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிட்டானுங்க, இனி லாஸ்ட் நான் மட்டும்தான் இருக்கிறேனா? ஓகே இப்போ நானும் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஸ்டிக்கி பாம்பை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு விட்ருவோம். 1, 2, 3 ஒரு 3 ஸ்டிக்கி பாம்பை போட்டோம்னா நல்லா அழகாக பிளாஸ்ட் ஆயிரும். அப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே இதுக்கு மேலே போதும், எவ்வளோதான் ஸ்டிக்கி பாம்பு போடுறது? ஓகே நம்ம எங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம்? ஓகே இந்த சைடு போய் அப்படியே ஒளிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ பாருங்க எப்படி பிளாஸ்ட் ஆக போகுதுன்ட்டு. ஓகே ஒரு வழியாக பிளாஸ்ட் ஆயிருச்சு. சரி ஓகே கைஸ், இப்போ நம்மளோட கண்டெய்னரில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். என்னடா அது, பார்க்கறதுக்கு ஏதோ சூப்பர் பைக் மாதிரி தான் இருக்குது. கேடிஎம்மா இருக்குமோ? கேடிஎம் மாதிரி தான் இருக்குது. ஓகே நம்ம எடுத்து ஒரு ரவுண்டு போய் பார்ப்போம். அட கேடிஎம்மே தான், சும்மா வேற லெவலில் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். அடடா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே நம்மளால் இந்த பைக்கை வச்சு வீலி பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? எல்லோரும் வீலி பண்ணியிருப்பானுங்க, நம்மளும் பண்ணுவோம். பரவாயில்லையே, வீலியெல்லாம் ஸ்மூத்தாகுது. ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட வேண்டியதா. ஓகே இப்படியே ஒரு யூட்டானா போடுவோம். யூட்டானா போட்டாச்சு. ஓகே இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் வீலி பண்ணோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். அட்டடா அருமையாக வீலி ஆகுது. ஓகே நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட வேண்டியதான். சும்மா அல்டிமேட்டாக இருக்குது இந்த கேடிஎம் பைக்கு. கைஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டு ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். ஏ பெண்ணு, நீ கொடுத்த கிஃப்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணின்னு இருக்கிறோம். பார்த்தில உன்னோட கிஃப்ட்ஸ் எல்லாம் சும்மா அல்டிமேட்டு, தாறு மாதிரி, தக்காளி சோரா இருந்துச்சு. கை சுமையாவா சொல்றீங்க, உங்க எல்லாத்துக்குமே என்னோட கிஃப்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குதா? டேய் பெண்ணு, உன்னோட கிஃப்ட் வேற லெவல்ல இருக்குது, எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குது. அதுதான் குதிச்சு என்ஜாய் பண்ணின்னு இருக்கோம், தெரியலையா உனக்கு? கைஸ் உங்கள சில பேருக்கு பென்டன் ஏலியன் கிடைச்சிருந்து, அந்த ஏலியனோட பவர்ஸ் எப்படி யூஸ் பண்றதுங்கறத நான் உங்களுக்கு பாட்டுல சொல்றேன். கைஸ் உங்களுக்கு பாட்டு பார்க்கணும்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல பாட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டு ஆங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.